उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम्। शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम्। गुरुपरम्पराये नमः। இப்போ சரீரே பாவாதிகரணம்ன்றதை பத்தி நேற்று தெரிவிச்சுட்டோம். இந்த உடம்போட கூடின சொரூபம் ரூபம் இருக்கே அத சிந்தனை பண்ணக்கூடாது உபாசனத்துல. வேற என்ன சொல்லணும் அப்படின்னா, சுவாபாவிகமான ரூபம் ஒண்ணு இருக்கு இல்லையோ, அபகத பாத்மா விஜரகா அமிர்த்யுகன் பெருமான் மாதிரி, அந்த எட்டு குணங்களைத்தான், அந்த எட்டு குணங்களோட கூடின ரூபத்தை தான் உபாசனம் பண்ணணும் அப்படின்னுட்டு போன அதிகரணத்துல சாதிச்சுட்டாரு. அதன் பிறகு திருப்பி பிரசங்காது பிரசங்கான பிரசங்கமா உஜ்ஜீர வித்தியை பத்தி இப்போ ஆரம்பிக்கிறது. திருப்பி இந்த உஜ்ஜீர வித்தியங்கிறது நிறைய உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிறைய உபநிஷத்துக்குள்ள உஜ்ஜீத வித்தியன்னு சொல்ல, அதனால இப்போ எல்லா உஜ்ஜீத வித்தியும் ஒரே வித்தியா? அல்லது இப்போ தைத்திரிய உபநிடத்துல உஜ்ஜீத வித்தியை, அந்த உபநிடத்துல சொன்ன உஜ்ஜீத வித்தியை தான் அங்க ஒண்டி தான் இது பண்ணணும். சாந்தோக்கிய உபநிடம் சொல்லப்பட்டத சாந்தோக்கிய உபநிடத்தை ஓதரா பாருங்க, அத்தியனம் பண்றாளே அவன் மட்டும் அவன் அந்த உபநிடத்துக்கு சேர்ந்தவளுக்கு ஒண்டி அது. இத மாதிரி எல்லா உபநிடத்துக்கள்லயும் இது படிக்கப்பட்டிருக்கு. அப்படி படிக்கப்பட்டிருந்தா கூட இதை எப்படி உபாசனை பண்ணணும்? எல்லாம் சேர்த்து எல்லா உபநிடத்துக்கள்லயும் சொல்லப்பட்ட, எல்லா வேதங்கள்லயும் சொல்லப்பட்ட, எல்லா சாகைகள்லயும் சொல்லப்பட்ட உத்கீத வித்தியைய ஒரே உத்கீத வித்தியை அப்படின்னு உபாசிக்கணுமா? அல்லது இது வேற அது வேற தனித்தனியா எடுத்துக்கணும்? ஏன்னா இந்த உபநிஷத்து வேற அந்த உபநிஷத்து வேற, இந்த உபநிடத்துல சொல்லப்பட்டது வேற அந்த உபநிடத்துல சொல்லப்பட்டது வேற. காரணம் என்ன அப்படின்னாக்க, ஸ்வரபேதம் இருக்கு. இப்ப புருஷ சுத்தம்னு சொல்றோம், அது தைத்திரிய உபநிடத்திலையும் இருக்கு, ரிக்வேதத்திலையும் இருக்கு, இது மாதிரி ரெண்டு மூணு வேதத்துல இருக்கு. ஆனால் பாருங்க, தைத்திரிய உபநிடம் சொல்லப்பட்டது அதனுடைய ஸ்வரம் வேற, ரிக்வேதத்துல சொல்லப்பட்ட ஸ்வரம் வேற. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்வரபேதம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு வித்தியிலையும் சொல்லியிருந்தா, ஒவ்வொரு சாகையிலையும் இந்த உத்கீத வித்தியானது போதப்பட்டிருந்தா, அல்லது தனித்தனி வித்தியா அந்தந்த சாகைக்கு அது அப்படியா அப்படின்னு சந்தேகம் வந்துருக்கு. அதுக்கு பூர்வ பக்ஷி இது வந்து ஒரே வித்தியன்னு சொல்லவே முடியாது, ஒரே வித்தியன்னு சொல்ல முடியாது. இப்ப நாம என்ன ஒண்ணு சொல்லியிருக்கோம் முன்னாடி, முதல்ல அதிகரணத்துல சொல்லி வச்சிருக்கோம், என்ன சொல்றோம்னாக்கா, சர்வசாகா பிரத்யம் பிரத்யய நியாயம்னு ஒண்ணு சொல்றோம். எல்லா சாகைகள்லையும் அக்னிஹோத்திரம் ஜோதி அக்னிஹோத்திரம் ஜோதின்னு படிக்கப்பட்டிருக்கு. இப்ப எல்லாருக்கும் அந்த அக்னிஹோத்திரம் ஜோதின்றது எல்லா வேதத்தை சேர்ந்த வாழ்க்கும், அது ருக்வேதியோ யஜுர்வேதியோ சாமவேதியோ சுக்ல யஜுர்வேதியோ கிருஷ்ண யஜுர்வேதியோ எல்லாருக்கும் ஒரே அக்னிஹோத்திரம் தான். இதுதான் சர்வசாகா பிரத்யன்யாயம்னு சொல்றது. பல சாகைகள்ல படிக்கப்பட்டிருந்தா கூட அது அனைத்துமே ஒரே அக்னிஹோத்திரத்தை தான் சொல்றது. இது நிறைய இடத்துல அதை ஒத்துண்டிருக்க, மீமாம்சகாலம் ஒத்துண்டிருக்க, நாமளும் ஒத்துண்டிருக்கோம். அதனால இங்க வந்து உத்கீத வித்தியானது எத்தனையோ சாகைகள்ல சொல்லப்பட்டிருந்தா கூட ஒரே வித்தியா இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டால் அதை ஒத்துக்க மாட்டேன்னுட்டா பூர்வபக்ஷிகள். ஏன் அப்படின்னா, அந்த அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்ற கர்மா வேற, இந்த உத்கீத உபாசனன்னு சொன்னமே அதனுடைய ஸ்வரங்களே வேற, ஸ்வரமே வேற. நம்ம பிரணவத்தை சொல்றோம், ஓங்காரத்தை சொல்றமே, அதுக்கே ஸ்வரம் உண்டு. இஷ்டத்துக்கு நம்ம சொல்லிடக்கூடாது, இஷ்டத்துக்கு எல்லாரும் சொல்லுன்னு போற.
அது தப்பு. ஹரிஹி ஓம்னு மூணு மாத்திரையை வச்சு சொல்லணும். இது நிறைய சொல்லியிருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி வைதிகமான பிரக்கிரியையில ஸ்வரபேதம் இருக்கு. இப்படி ஸ்வரபேதம் இருக்கச்ச அந்த ஸ்வரபேதத்தை விட்டுட்டு மாத்தி சொல்லக்கூடாது. இப்ப தைத்திரிய உபநிடத்துல சொல்லப்பட்டதோ, சாந்தோக்கியத்துல சொல்லப்பட்டதோ, பிரகாரண்யத்துல சொல்லப்பட்டதோ, ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லப்பட்ட கீதமானது வேற வேறையா தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா ஸ்வரம் ஸ்வரம் பின்னமா இருக்குதோ இல்லையோ, ஸ்வரம் பின்னமா இருக்கிறதுனால, மாறி மாறி இருக்கிறதுனால இந்த இடத்துல இப்படிதான் ஒத்துக்கணும், தனித்தனியா தான் ஒத்துக்கணும். ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒரே இதுவா சொல்லவே கூடாது. இது இன்னொரு விஷயம் அதுல இருக்குது என்ன அப்படின்னாக்க, சாமான்யமா உத்கீதம், விசேஷமா அந்தந்த சாகையில சொல்லப்பட்டது. இத வந்து என்ன சொல்றான்னாக்க, இது சாகபஷு நியாயம்னு ஒண்ணு சொல்லுவா, அந்த மாதிரி உத்சர்கா பவாத நியாயம்னு ஒண்ணு சொல்லுவா, சாமானிய விசேஷ நியாயம், கோபலீவர்த்த நியாயம் அப்படின்லாம் சொல்லுவாரு. அந்த மாதிரி இது இருக்கலாமே அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். எப்படின்னா இப்ப சொன்னா புரியும், ஆட்டை கொண்டு யாகம் பண்ணுன்னு சொல்லிடுச்சு பசுனா இதயத்தை, ஆட்டு ஆடு இருக்குதே அதை வச்சுண்டு அதை வெட்டி யாகம் பண்ணுன்னு சொல்றது. பொதுவா எத்தனையோ ஆடு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதை எடுத்துக்கலாமா அப்படின்னாக்க அது கிடையாது. வெள்ள ஆடோ செம்மறி ஆடோ அப்படி இருந்த ஆடைதான் இது பண்ணணும்னு சாகோவா மந்திர வர்ணா அது சாகபஷன்னு சொல்லிட்டு சாகம். இந்த மாதிரி ஒரு நிர்ணயம் பண்ணிருக்கா, சாதாரணமான ஆடு பசுன்னா ஆடுன்னு அர்த்தம் அதுல. அது எந்த ஆடு அப்படின்னா எத்தனையோ ஆடு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எல்லா ஆடையும் நம்ம பண்ணக்கூடாது. எல்லா ஆட்டையும் எத்தனை எதுவானாலும் எடுத்துட்டு வந்துடக்கூடாது ஆடு. அந்த ஆட்டுக்கு சாகபஷுன்னே அதுக்கு பேரு. அந்த மாதிரி ஒரு ஆட்டை கொண்டு வந்துதான் பண்ணணும் அப்படின்னுட்டு நிர்ணயம் பண்றக்கா என்ன வேதம் சொல்லி கொடுத்து, வேதம் சொல்லி கொடுத்து இதான் சாமான்யமா ஆடு, விசேஷமாக சாகபசு. அதே மாதிரி கோபலி வர்த்தம் அப்படின்னா காமானைய அப்படின்னு சொன்னான் ஒருத்தன். இந்த காம் கோன்னாக்கா பசுமாடு எருது மாடு ரெண்டுத்துக்குமே கோ சப்தத்தினால சொல்ல முடியும். பசுமாட்டையும் சொல்லலாம், எருது மாட்டையும் சொல்லலாம் கோஷப்தத்தினால. ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே ரூபம்தான், பசுமாட்ட சொன்னாலும் ஒரே ரூபம்தான். ரூபம்னாக்கா சப்த பிரக்கிரியை. இப்போ நம்ம வந்து சாதாரணமா சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்தந்த பெண்பால் சப்தங்கள் வேறுபடும், ஆண்பால் சப்தங்கள் வேறுபடும். அவன் அப்படின்னு சொன்னா ஆண்பால், அவள் அப்படின்னு சொன்னா பெண்பால். அத மாதிரி ஒவ்வொரு சப்தமும் ராம அப்படின்றது பெருமாளுக்கு, ரமா அப்படின்னாக்க பிராட்டிக்கு சொல்றோம். ரெண்டும் ஒரே அர்த்தம்தான், ரமயதீத் ராமஹ, ரமயதீத் ரமா அப்படின்னு சொல்றோம். ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். ஆனால் இது என்ன ஆகும்னாக்க, இந்த சப்தம் இருக்கு பாருங்க, அது ஆண்பால் வேற பெண்பால் வேற. அதனால காமானைய அப்படின்னாக்கா இங்க மாத்திரம் கோஷப்தத்துல மாத்திரம் ஆண்பாள்லையும் சரி பெண்பாள்லையும் சரி ஒரே மாதிரி ரூபம்தான் இருக்கும், மாறுபடவே மாறுபடாது. அப்ப என்ன ஆகும், காமானையன்னு ஒருத்தன் சொல்றான். பொதுவா கோ அப்படின்னா என்ன அர்த்தம், பசுமாடுன்னு அர்த்தம். பொதுவா பசுமாடு தான் எல்லாரும் கோஷப்தத்தினால அர்த்தம் பண்ணிக்கிறாரு எல்லாரும். ஆனா ரிஷபத்துக்கும் அதே தான், காளமாட்டுக்கும் அதே தான் வரும். அப்ப என்ன பண்றான் அவன், காமானைய அப்படின்னு சொல்லிட்டு பலிவர்த்தமானைய அப்படின்றான். பலிவர்த்தம்னா ரிஷபம், காளமாடு, காளமாட்ட எழுத்துன்னுவா. இப்போ முதல்ல என்ன சொன்னான், அப்ப கோன் எடுத்து, ஏன்னா அது பொதுவான சப்தம், சாமானிய சப்தம். பலிவர்த்தமானைய அப்படின்னு சொன்னா விசேஷ சப்தம், இது கோபலிவர்த்த நியாயம் சொல்வார். அந்த மாதிரி சாமானிய விசேஷ நியாயம், சாமான்யமா சொல்றது விசேஷமா சொல்றது, பிராமணாக ஆகுயந்தாம்
பரிவிராஜ காஸ்ட அப்படின்னு சொன்ன ஒருத்தன் பிராமணர்கள் எல்லாம் கூட்டு வந்துரும் பரிவிராஜ காஸ்ட் சன்னியாசிகளும் கூட்டு வந்துரும் அப்படின்னா பிராமணர்கள் எல்லாம் கூட்டுனு வா சன்னியாசிகளையும் கூட்டுனு வா அப்படின்னாக்கா இது வந்து உண்மையிலேயே சன்னியாசின்றது யாருன்னாக்கா பிராமணன் தான் சன்னியாசி ஆக முடியும் பிராமணன் தான் சன்னியாசி ஆக முடியும் இதுதான் நம்ம சாஸ்திரம் சனாதன தர்மத்துல நம்ம சாஸ்திரத்துல பிராமணன் தான் சன்னியாசியா ஆக முடியும் இப்ப எல்லாரும் சன்னியாசியா மாறிட்டா எல்லாம் சன்னியாசினிகளாக மாறிடுறா ஆனால் அதை ஒத்துக்கல பெரியவா அதனால இப்போ பிராமணாக ஆகுவேன் தான் சொன்னாலே சன்னியாசிகள் அதுல உள்ளடங்கிட்டாலோ இல்லையோ அவ தானே சன்னியாசியா இருக்க முடியும் தனிங்க என்னது பரிவிராஜகாச பரிவிராஜகாலையும் கூப்பிடுங்கோ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாதாரணமாக பிராமணரை சொல்லித்து இப்ப விசேஷமாக விசேஷமாக பிராமணால பிராமணால் தான் பொதுவா அது எல்லாரும் ஆனா பரிவிராஜகால்னா உத்தம ஆசிரமிகள் அவளை சேவிச்சா இன்னும் பாக்கியம் ஏன்னா தேசிகன்னு சொல்ற மோட்சத்துக்கு ரொம்ப அவ கிட்டி இருக்காளாம் ஏன்னா அவளுக்குன்னா வைராக்கியம் அதிகம் சாந்த சுரூபமா இருப்பாவா இந்திரிய நிகிரகம் பண்றப்பா அதனால அவ ரொம்ப வசந்தவா அதனால உத்தமாசிரமம் மோக்ஷாசிரமம்னு அதுக்கு பேரு அதனால அவ்வளவு வசந்தவாளா இருக்கிறதுனால அவளை தனிப்பட்டு சொல்றது பரிவிராஜகாச ஆகுயந்தாம் அப்படின்னுட்டு வாக்கியம் அது இதுக்கெல்லாம் சாமானிய விசேஷ நியாயம்னு பேரு இப்ப பூர்வபக்ஷம் என்ன பண்றான் இங்க பொதுவா உத்கீதம் சொன்னத அந்த உத்கீதம் சாமான்யம் விசேஷம் என்னன்னாக்கா அந்தந்த உபநிஷத்துல படிக்கப்பட்டது உத்கீதம் உபாசித அப்படின்னு சொன்னாக்கா அந்தந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதனால சாமான்யமா சொல்லப்பட்ட உத்கீதமும் அந்தந்த உபநிஷத்துல அந்தந்த சாகையில சொல்லப்பட்டது விசேஷமா இருக்கு அதனால எந்த சாகையில எந்த வேதத்துல எந்த சாகையில இந்த உத்கீதமாவது படிக்கப்பட்டிருக்குதோ அந்த சாகையில இருக்கக்கூடிய அந்த உத்கீதத்தை ஸ்பஷ்டமா பிரதக்கா தனியாக உபாசிச்சுட்டோம் ஏன்னா சுரபேதம்னா இருக்குது அதனால அதுதான் சாநித்தியத்தை உடையது சாநித்தியம்னா பக்கத்துல இருக்கு அதனால அங்கதான் இது வியவஸ்தை பண்ணப்பட்டிருக்கே தவிர்த்து எல்லா இடத்துலையும் வியவஸ்தை பண்ணப்படல எல்லா இடத்துலையும் வியவஸ்தை பண்ணப்படல அதனால இத மாதிரி பண்ணிக்கோங்கோ அதனால இங்க எல்லா உபநிஷத்து உத்கீத வித்தியைகளும் ஒரே உத்கீத வித்தியை இல்லை அந்தந்த சாகையில படிக்கப்பட்டதுக்கு அங்கங்க வியவஸ்தை பண்ணிவிடணும் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்லணும் அதற்கு சித்தாந்தம் அது கிடையாது ஏன் அப்படின்னாக்க எல்லா சாகையிலையும் படிக்கப்பட்டிருந்தா கூட எல்லாம் ஒண்ணுதான் ஒரே வித்தியை தான் அது அந்த மாதிரி வியவஸ்தான் நீ பண்ண வேண்டாம் வியவஸ்தைய பண்ணாத அந்த சாகையில தான் அது பண்ணணும் அதுலதான் உபாசிக்கணும் எல்லாரும் பண்ண முடியாது அப்படின்னு வியவஸ்தை பண்ணாத எல்லாத்தையும் அது வராது ஏன் அப்படின்னாக்க இந்த இது என்னது இது உத்கீதம்ன்றது ஒரு அங்க வித்தியை அங்க வித்தியை நீங்க கர்மாவுக்கோசரமும் பண்ணலாம் அல்லது பிரம்மோபாசனத்துக்கும் பண்ணலாம் ஒரு யாகம் பண்றான் அந்த யாகத்துக்கும் இந்த உத்கீத வித்தியை அனுஷ்டிக்கலாம் ஏற்கனவே சொல்றோம் எதை வித்தியா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷதா ததையவே வீரியவத்தரம் பவதி அப்படின்னு சொல்றோம் அதனால அதை கொண்டும் சொல்லலாம் அதனால அது கர்மாவிலேயும் உண்டு பிரம்ம வித்தியிலையும் அதை பண்ணலாம் நமக்கு ரொம்ப பிரதிபந்தகமா தடையா இருக்கக்கூடிய கர்மாக்கள்லாம் அழிச்சிடும் அது அப்படின்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதனால இது அங்கங்களான உபாசனங்கள் அங்கங்களான உபாசனங்கள்லாம் எல்லா வியவஸ்தை எல்லா வித்தியகள்லையுமே அல்லது எல்லா சாகையிலையும் அதை கொண்டு போய் பண்ணலாம் இப்ப ஒரு உதாரணம் அற்புதமான உதாரணம் சொல்றா இவ சித்தாந்திகள் இப்ப பாருங்க
இப்போ நாமெல்லாம் கிருஷ்ண யஜுர்வேதிகளா இருக்கும், இன்னும் சில பேர் சுக்ல யஜுர்வேதிகளா இருக்கா, இன்னும் சில பேர் சாமவேதிகள், ரிக்வேதிகள், எத்தனையோ அதுல எத்தனையோ சாகைகள். சாமம் சகஸ்ர சாகைகள்னே அதுக்கு பேர், 1000 சாகைகள் உடையது சாமவேதம். இப்ப இருக்கிறது மூணு தான், கௌசுமியம், பிராணாயினியம், ஜெய்மினியம்னு மூணு சாகை தான் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் எல்லா சாகையிலும் இருக்கிறவாளும் எல்லா வேதத்திலையும் அத்தியனம் பண்றவா இருக்கா இல்லையோ, ரிக்வேதி, யஜுர்வேதி, சாமவேதினா இருக்கா பாருங்க, இவா மூணு பேருமே ஆயுதாக்னிகளா இருக்கா, அக்னிஹோத்திரம் அதாவது ஆதானம் பண்ணிக்கிறா. ஆதானம் பண்ணிட்டு அவ என்ன பண்றாங்கனாக்க, அக்னிஹோத்திரம் முதலான யா இதெல்லாம் பண்ற, ஹோமத்தை பண்றா, யாகத்தை பண்றா, தரசபுர மாசம் 40 சம்ஸ்காரங்கள் இருக்கு, அது அத்தனையும் பண்றவாள்லாம் இருக்க. இப்ப பாருங்க, அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படிங்கிறது எங்க இருக்கு, தைத்திரிய உபநிடத்துல இருக்குது. ஆனால் அவ அத்தியனம் பண்றா, அவ பண்ணினது எது இருக்கு, எதை அத்தியனம் பண்றப்பா, சாமவேத அத்தியனம் பண்றப்பா. ஆனா அவளும் அக்னிஹோத்திரிகள் இருக்கா, சாமவேத அத்தியனம் பண்ணவன், ரிக்வேத அத்தியனம் பண்ணவன், அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணிட்டு இருக்கான், தர்சபுர மாசம் இஷ்டியே பண்ணிட்டு இருக்கான், எத்தனையோ பண்ற. ஒரே வேதத்தை சேர்ந்தவா இல்ல, பல வேதங்களை சேர்ந்தவர்கள், பல சாகைகளை சேர்ந்தவர்கள். அவன் என்ன பண்ற அப்படின்னாக்க, ஒரே யாகத்தை எல்லாரும் பண்ற. அவளுக்கு அந்த இடத்துல வேலை இல்ல, வேலை இல்ல. நான் வந்து எஜுர்வேத சாகையில இருக்கேன், எஜு சாகையில இருக்கிறதுனால எஜு சாகையில எது படி சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, யாகம் பண்றாளோ இல்லையோ, அவன் என்ன பண்றா தெரியுமா, தேவதைகளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவதைகளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும்னாக்கா சாமரூபமா பண்ணலாம், ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய சூக்தங்கள் அதை வச்சுட்டு பண்ணலாம். அந்த ருக்வேதத்தில் இருக்கக்கூடிய சூக்தங்கள் தேவதைகளை சொல்றது, அந்த அதை வச்சு பண்ணலாம், சாமவேதத்தை வச்சு பண்ணலாம், இந்த மந்திரம் இருக்கு பாருங்க எஜுர் மந்திரங்கள் அதை கொண்டு பண்ணலாம். இந்த மாதிரி எத்தனையோ விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் எஜுர்வேதி, நான் யாகம் பண்ணினேன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப நான் சாமங்கள்லாம் நான் சொல்லணுமா வேண்டாமா? அப்ப நான் சாமங்கள்லாம் இருக்கு, அந்த சாமங்கள் நான் என்ன பண்ணுவேன், அந்த சாமவேதம் அத்தியனம் பண்ணுவா இருக்கா பாருங்கோ, அவளை 10 பேர் வரவழைச்சு உட்காந்து வச்சு அவளை நீங்க வந்து அவுத்காத்திரம் பண்ணுங்கோ, நீங்க சாமகானம் பண்ணுங்கோ அப்படின்னு நான் வரிக்கணும். அவளை அவ வரிச்சோன்னா அவ 4 வந்து அவ வந்து இது பண்ணுவா. அது இதான் கிரமம். அதனால இவ வந்து கிரமம் இது இருக்கு. அதனால அத்தியனம் எந்த சாகையில பண்றாளோ அந்த சாகையில சொல்லப்பட்ட கர்மா ஒண்டி பண்றதுன்றது இல்ல, எல்லாத்தையும் பண்றவா இருக்கா, எல்லா யாகங்களையும் எல்லாரும் பண்றாது. இந்த பத்தி இருக்கா இல்லையா? அது அதனால இப்போ மந்திரங்கள்லாம் கூட அப்படித்தானே, ரிக்வேத சூக்தத்தை எல்லாம் இது பண்றா, அந்த ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணவன் அங்க சொல்லிட்டு இருப்பார். யார் அத்தியனம் பண்ணாலோ அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, அந்த யாகத்துல அவர் அந்த பக்கம் தேவதைகளை சொல்லக்கூடிய ரிக் சூக்தங்களை அவர் பாராயணம் பண்ணுவார். இன்னொருத்தர் என்ன பண்றார், சாமவேதம், சாமவேதத்துல சொல்லப்பட்ட ஸ்தோத்திரங்கள் கானம் பண்ணுவார். அவர் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் யாகம் நடக்கிறது, யாகம் நடக்கிறது. இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ இது ஏற்கனவே நம்ம அக்ஷர ஜதி கிரணத்துல ஔபசதவத் ததுக்தம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். அதுல என்ன சொன்னாக்கா, ஒத்த யாகம் பண்றான், இவன் கிருஷ்ண யஜுர்வேதத்துல சொல்லப்பட்ட யாகத்தை பண்றான், கிருஷ்ண யஜுர்வேதத்துல சொல்லப்பட்ட யாகத்தை அவன் பண்றான். அவன் அதுக்கு இவன் என்ன பண்றான்னாக்க, ஒரு சாம மந்திரத்தை சொல்லணும், சாமத்தை சொல்லணும். இப்ப சாம எப்படி சொல்றது அப்படின்னா, உச்சை சாம்னா உச்ச ஸ்வரத்துல சொல்லணும். அது 4வது கட்டேன்ற பாருங்க, அந்த இத உச்ச ஸ்வரத்துல சொல்லணும். இப்ப உச்ச ஸ்வரத்துல இவன் சொல்லணும்னாக்க, அப்ப என்ன ஆயிடும், இவனோ யஜுர்வேதி, யஜுர்வேதிகள் எப்படி சொல்லுவான்னா உதாத்த ஸ்வரத்துல, உதாத்த ஸ்வரத்துல இது பண்ணுவா.
உதாத்த சுரத்துல அவ வந்து சொல்லுவா. உதாத்த சுரத்துல சொல்றவாளுக்கு அப்ப என்ன ஆகும், யஜுர்வேதமும் உதாத்த சுரத்துல இருக்கு, இதுவோ சாமமும் இதுல இருக்கு. சாமவேதமானது உச்ச சுரத்துல சொல்லணும், உச்ச சுரத்துல எப்படி சொல்ல முடியும், உச்ச சுரத்துல இவனால சொல்லவே முடியாது, உச்ச சுரத்துல சொல்ல முடியாது. அப்போ கேள்வி வந்துடும், உச்ச சுரத்துல உச்ச சுரத்துல சொல்ல முடியாது, ஏன்னா இவர் எதிர்வேதம் தானே. அப்ப சொல்லும் பொழுது இவ என்ன பண்ணிட்டாம மீமாம்சை வேலையை ஒத்துட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டான்னாக்க, உச்ச சுரத்துல சொல்லக்கூடாது இவன், ஏன்னா இவன் எஜுர்வேதி. யாகமும் எஜுர்வேதத்தை சேர்ந்தது, யாகம் எஜுர்வேதத்தை சேர்ந்ததுன்னாக்க அந்த மந்திரத்தையும் எஜுர்வேதத்தை எப்படி சொல்றோமோ அப்படிதான் சொல்லணும், எஜுர்வேதத்தை எப்படி சொல்லணுமோ அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டா. இப்ப பாருங்களேன், ஒரே யாகம், அது தைத்திரிய உபநிஷத்துல சொல் தைத்திரிய சாகையில சொல்லப்பட்டிருக்கு, விதிக்கப்பட்டிருக்கு. அத்த பண்றவன் சாமவேத மந்திரத்தை இங்க கொண்டு வந்து சொல்லிக்கிறான். அத மாதிரி உத்கீத வித்தியன்றது பல உபநிஷத்துக்கள்ல பல சாகைகள்ல விதிக்கப்பட்டிருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து பண்றது தானே கிரமம், அது எல்லாம் ஒண்ணுதான். அத வந்து ஒரு இதுவும் சொல்ற அழகா, ஒரு கிரமமும் சொல்றா. என்ன சொல்றான்னாக்கா, வந்து சுவாமி பாஷ்யகாரர் உதாரணம் காமிக்கிறார். எப்படி உதாரணம்னா, ஜாதி அப்படின்னு சொல்றோம், ஜாதி ஜாதின்னா என்னது அப்படின்னா, தோ இந்த பசுமாடு அந்த பசுமாடு எல்லா பசுமாடுகளும் இருக்கு, எல்லா பசுமாடுகள்லயும் என்ன இருக்கு, கோத்வம் அப்படின்னு ஒரு ஜாதி இருக்கு. கோத்வ ஜாதியானது எல்லா பசுமாடுகளிடத்திலையும் இருக்கிறது, எல்லா பசுமாடுகளிடத்திலையும் கோத்வ ஜாதின்னு இருக்குது. அப்படி இருக்க கொஞ்சம் கோத்வ ஜாதி இருக்கிறது, அது சாமான்யமா இருக்கு. அப்போ அந்த ஒரு கோத்வ ஜாதின்னு சொல்லிட்டாலே போறோம், கோத்வ ஜாதிய ஒன்னு, ஒரு கோத்வ ஜாதி ஒண்ணுதான். அந்த கோத்வ ஜாதின்னு சொல்லிட்டாலே போறோம், லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து கோக்களும் பசுமாடுகளும் இதுல வந்துடுறதா இல்லையா, இதுல வந்துடுறதே. ஏன்னா நீங்க வந்து ஜாதி கோ அப்படின்னு, கோத்வம் கோ ஜாதி மனுஷ ஜாதி அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு எல்லா இதுவும் இதுல வந்துடுறதா இல்லையா, எல்லாமே வந்துடுறது, எல்லா பசுக்களும் வந்துடுறது. மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க, மனுஷத்துவ ஜாதி, மனுஷத்துவ ஜாதி எங்க இருக்கு, நம்ம எல்லார்டையும் இருக்கு. அங்க யார் வந்திருக்கா, மனுஷ ஜாதி வந்துருக்குது அப்படின்னு சொன்னான். மனுஷ ஜாதி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா மனுஷாலையும் அது குரோடீகரிச்சிருக்குது. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தீதமானது எல்லா சாகைகளையும் சொல்லப்பட்டது அத்தனையும் ஒன்னா சேர்த்து விட்டுருது, எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து வச்சுருது. ஒன்னா சேர்த்து வச்சுருதுனாக்கா எல்லா வித்தியும் ஒரே வித்தியதான், எத்தனை சாக்கியா இருந்தா நமக்கு என்ன வந்தது. அவாவா அது பண்ற, என்ன பண்ண போறான்னா, அவன் தனக்கு எந்த ஸ்வரம் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த ஸ்வரத்துல அவன் பண்ண போறான். அவன் அதுதான், எனக்கு எந்த ஸ்வரமே, நான் எஜுர்வேதம், எனக்கு உதாத்த ஸ்வரத்துல சொல்லணும், அந்த மாதிரி நான் சொல்லிட்டு போறேன். ரிக்வேதியோ உச்ச ஸ்வரத்துல பண்ணிட்டு போறான், சாமவேதியும் உச்ச ஸ்வரத்துல பண்றான். இப்படி அவாவாளுக்கு விதிக்கப்பட்ட ஸ்வரத்துல அவாவா அனுஷ்டிக்கிறா. அதனால சர்வசாகா பிரத்யநியாயம் வராது அப்படின்னு பூர்வபட்சி சொன்னான். விசேஷ சாமானிய விசேஷ நியாயம், கோபலிவர்தன் நியாயம் அப்படின்லாம் அவன் சொன்னான், அது இங்க வரவே வராது, இங்க வரவே வராது. ஏன் அப்படின்னா, அது தேசிகன் சாதிக்கிறார் சாராவளியில, சாமானியம் வெக்கபேக்ஷம் அப்படிங்கிறார். சாமான்யம் வெக்கபேக்ஷம், சாமான்யமானது பொதுவா இருக்கிறதுன்றது கூட ஒரு விசேஷமா வெக்தி இருக்கு பாருங்கோ, அத்தை அபேட்சிச்சுதான் சாமான்யமே நிற்கும்.
பர்சனா புரியும் உங்களுக்கு. மனுஷன் ஒரு வியக்தி, அந்த மனுஷ வியக்தியை நீங்க தெரிஞ்சுட்டாதான் மனுஷ ஜாதியை உங்களால புரிஞ்சுக்க முடியும். முதல்ல நீங்க என்ன பண்ணணும், மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். பசுமாடுன்னா எப்படி இருக்கும் நாம முதல்ல தெரிஞ்சுட்டுறோம். தெரிஞ்சுட்டாதான் அந்த பசுமாட்டினுடைய ஜாதி இருக்குதோ கோத்ர ஜாதி அதனுடைய ஞானம் வரும். அதனால இப்ப வந்து சாமானிய விசேஷமே இங்க சொல்ல முடியாது உன்னால, அது வேற இடத்துல. அது இப்ப காமானிய பலிவர்த்தமானிய அது மாதிரி இடத்துலதான் அது வரும். பசு மாட்டை எழுத்துன்வா கால மாட்டை எழுத்துன்வா அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ அந்த மாதிரி இடத்துலதான் வரும். இங்க அப்படி இல்லை. உத்கீதம்னு ஒரு வியக்தி அதனுடைய ஜாதி எங்க இருக்கு, மொத்தமா சேர்ந்து இருக்குது எல்லா சாக்கைகள்லயும். அதனால அந்த மாதிரிதான் பண்ணணும். இதுதான் சர்வசாகா பிரத்திய நியாயமா இருக்கும். அதனால இதுதான் கிரமம். இந்த கிரமத்தை வச்சுதான் யாகங்கள்ல அனுஷ்டிக்கணும், உத்கீத வித்தியையும் இப்படிதான் அனுஷ்டிக்கணும். அதை விட்டுட்டு மாத்தி சொல்லக்கூடாது. இது மாதிரி அந்த உபநிஷத்துல படிக்கப்பட்டதை அங்கேயே இது பண்ணணும். ஏன்னா நம்ம சித்தாந்தம் ஒன்னு சொல்லி வச்சிருக்கோம். இப்போ ஆரம்பத்துல இந்த பாதத்துல தஹர வித்யை அது சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்கு, பிரகதாரண்யத்துல இருக்கு, தைத்திரிய உபநிஷத்துல இருக்கு. இந்த மூணு சாகைகள்லயும் படிக்கப்பட்டது இருக்கோ இல்லையோ. தஹர வித்யன்றது மூணு ஒண்ணுதான், மூணு ஒண்ணுதான். காரணம் என்ன, சாகை பின்னமா இருக்கலாம் ஆனால் பிரம்ம வித்யா ஒண்ணுதான் அப்படின்னு தான் நம்ம சித்தாந்தம் பண்ணிருக்கோம். இதுதான் சர்வசாகா பிரத்யநியாயம் மீமாம்சகால் சொன்னது. அதை நாம அனுவர்த்திக்கணும், அப்படியே அதை அங்கீகரிச்சு நாம சொல்றோம். அதனால இங்கேயும் அப்படிதான். கீத வித்தியன்றது எல்லா அத்தனை சாகைகள்லயும் அது படிக்கப்பட்டிருந்தா கூட இந்த உத்கீத வித்தியன்றது ஒண்ணுதான். ஏன்னா சர்வசாகா பிரத்யநியாயம் எல்லா இடத்துலயும் வந்துடும், எல்லா இடத்துலயும் அது வந்துடும். அது அதனால அதை கொண்டுதான் அங்கீகரிக்கணும், அது இல்லாம அங்கீகரிக்கவே கூடாது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். அங்காவபத்தா அதிகரணம் அப்படின்னு இதுக்கு பேரு. இவ பாருங்கோ, அங்காவபத்தா சுன சாகா சுஹி பிரதிவேதம் அப்படின்னுட்டு இந்த முதல் சூத்திரம், ரெண்டு சூத்திரம் இந்த அதிகரணத்துல இருக்கு. ரெண்டுமே சித்தாந்த சூத்திரங்கள் தான். ஓமி தேத்தது அக்ஷரம் உத்கீதம் உபாசித பிரணவம் இருக்கு. அந்த பிரணவத்தை பிரணவத்தில் இருக்கிற அக்ஷரம் ஓங்காரம்ங்கிற அக்ஷரம், அந்த அக்ஷரத்தை உத்கீதமாக உபாசிக்கணும். ஏன்னா உத்கீதம்ன்றது பறந்து இருக்குது, பிரணவம்ன்றது ஒரு அக்ஷரத்துல இருக்குது. இந்த ஒரு அக்ஷரத்துல இருக்கிறத இதை என்ன பண்ணணும்னாக்கா உத்கீதமாக உபாசிக்கணும். இது கூட திருஷ்டி விதின்னு சொல்றோம், திருட்டு பிரதீக உபாசனம் திருஷ்டி விதின்னு சொல்றது. அதாவது ஒரு வேலைக்காரனை பார்த்து நீ ராஜா மாதிரி இருக்கேன்னு சொல்றது, இதுக்கு பேர் திருஷ்டி விதி பிரதீக உபாசனம் அப்படி எல்லாம் சொல்ற. அதே மாதிரி இந்த ஓமி தேத்த அக்ஷரம் உத்கீதம் உபாசித இது உத்கீதாதி உத்கீதம் முதலான கிரத்வங்க ஆசிரியாக உபாசனாக சுயந்தே. கிரத்துக்கு அங்கமா இருக்கிறதுனா இருக்கு பாருங்க, அதை ஆசிரியச்சிருக்கக்கூடிய உபாசனங்கள்லாம் ஓதப்பட்டுள்ளன. இது மாதிரி நிறைய இருக்குது. அவைகளெல்லாம் என்ன பண்ணணும், எப்படி உபாசிக்கிறதுன்னு சந்தேகம் வருது. தாகா அந்த உபாசனங்கள் கிம் யாசு சாகாசு ஸ்ருயந்தே தாஸ்வேவம் வியவஸ்திதாக, எந்த சாகையில எந்த பிரிவுல எந்த வேதத்துல அதனுடைய பிரிவுல படிக்கப்பட்டிருக்கோ, எந்த இதுல படிக்கப்பட்டிருக்குதோ அதுலயே வியவஸ்திதங்களா. தாஸ்வேவம் வியவஸ்திதாக உத சர்வாசு சாகாசு சம்பத்தாக, அனைத்து சாகைகள்லயும் இது சம்பத்தமா இருக்குதா, சம்பந்தப்பட்டு இருக்குதா, ஒரே சாகை அந்தந்த சாகையில உண்டிதானா அல்லது அனைத்து சாகைகள்லயுமா, அனைத்து சாகைகள்லயுமா
அப்படின்னுட்டு எல்லாத்திலையுமே சம்பந்தமா இருக்குதா அப்படின்னு சந்தேகம் வந்துடுச்சு. பூர்வபக்ஷி சாகாசு ஸ்வரபேதா, சாகைகள்ல ஸ்வரபேதம் இருக்கு, ஒவ்வொரு சாகையிலையும் ஒவ்வொரு ஸ்வரம் பேதம் இருக்குது, அதனால பிரதிஷாகம் உத்கீத பேதேன எத்திர ஸ்ருயந்தே. உத்கீத பேதம் ஒவ்வொரு இடத்துலையும் பஞ்சவிதம் சாமோபாசீத, சப்தவிதம் சாமோபாசீத, இது மாதிரிலாம் அங்க படிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து உத்கீதமும் ஒண்ணு, உத்கீதம் நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதனால உத்கீத பேதேன எத்திர ஸ்ருயந்தே, ஏன்னா ஸ்வரபேதம் உத்கீத பேதம் அஞ்சுல ஒண்ணு ஏழுல ஒண்ணு மூணுல ஒண்ணு அப்படின்லாம் சொன்னாக்க இந்த மாதிரி பேதம் இருக்கா இல்லையா? இப்படி பேதம் இருக்கிறதுனால இததான் இந்த ஒத்துண்டு ஒவ்வொரு சாகையிலையும் வியவஸ்தை பண்ணிடணும். இந்த சாகைக்கு இது, அந்த சாகைக்கு அது, அது மாதிரி பண்ணிடணும். அதனால தத்ரஸ்த உத்கீதாதேகே சன்னிதானா, அந்த சாகையில படிக்கப்பட்ட உத்கீதம் இருக்குதே, அந்த அந்த சாகையில படிக்கப்பட்ட உத்கீதம் இருக்குதே, அதுதான் அங்க பக்கத்துல இருக்குது. அதனால அந்த சாகையில படிக்கப்பட்டத அதை தான் பண்ணணும், அதனால அதுலதான் பண்ணணும், இத மாதிரி வியவஸ்தை பண்ணிடணும் அப்படின்னுட்டு புறபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்குது. அதனால தேனீவ அன்விதா வியவஸ்திதாக, அதோடையே அன்விதாக, அதோடையே சேர்ந்திருக்குது, அந்தந்த சாகையில ஒண்டிதான் வியவஸ்தை பண்ணி அன்விதமா இருக்குதுன்னு வியவஸ்திதாக. இது பூர்வபக்ஷ, பூர்வபக்ஷம் ராத்தாந்தஸ்து. சித்தாந்தம் எப்படின்னா எத்யபி உத்கீத வியக்தி பேதோ வித்யதே, வியக்தி பேதம் இருக்குது, கருப்பாவும் பசுமா இருக்குது, சோப்பாவும் இருக்கு, வெளுப்பாவும் இருக்கு, எத்தனையோ வியக்தி பேதம் இருக்குது. ஆனால் கோத்துவம் அப்படின்றது அந்த பசுமாட்டோட தன்மை இருக்கு பாருங்க, அது சமானம் தானே, எல்லா பசுடையும் சமானமா இருக்கு. அதுதான் மனுஷத்துவ ஜாதி, மனுஷ ஜாதி, கோ ஜாதி, எது சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதானே. வியக்தி பேதம் இருக்கலாம் ஆனால் ஜாதி பேதம் இல்லை, ஜாதி பேதம் கிடையாது, எல்லாம் ஒன்னாதான் இருக்கு, ஒரே மாதிரிதான் இருக்கு. அதனால எத்யபி உத்கீத வியக்தி பேதோ வித்யதே, வியக்தி பேதம் இருக்கு, அந்த உபநிடம் சொன்னது உத்கீதம், இந்த உபநிடம் சொன்ன உத்கீதம், இத மாதிரி வியக்தி பேதம் இருக்கு. ததாபி தத்ர தத்ரச்ச உத்கீத ஜாதியத்வேன சம்பந்தா, எல்லா இடத்துலையும் உத்கீத ஜாதியா பாருங்கோ, உத்கீத ஜாதியா பார்த்தா எல்லாம் ஒண்ணுதானே. அதுக்குதான் சொன்னோம் அக்னிஹோத்திர ஜாதி, அக்னிஹோத்திர ஜாதிங்கிறது எல்லா சாகையிலையும் ஒண்ணுதான், அது எல்லா சாகையிலையும் அக்னிஹோத்திர இதுன்றது ஒண்ணுதான, அது மாறாதே, மாறாது, அது அந்த ஜாதிங்கிறது ஒண்ணுதானே. அதனால உத்கீத ஜாதியத்தேன சம்பந்தா, அதான் சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தத்தை வச்சுட்டுதான் பார்க்கணும். சர்வேஷாம் உத்கீத ஜாதியத்துவ அவிசேஷா, எல்லாத்துக்கும் உத்கீத ஜாத்தியம், இது அத்தனையும் உத்கீதம் தான், அந்த ஜாதியை சேர்ந்தது அப்படின்றதுல பொதுவா தானே இருக்குது, அது விசேஷமா நீ இது தனி அது தனியும் சொல்ல முடியாது, எல்லா உத்கீதமும் ஒரே மாதிரிதான் இருக்குது, ஒரே மாதிரிதான் எல்லா உத்கீதமும் இருக்குது, ஒரே ஜாத்தியா தான் இருக்குது. அதனால உத்கீதம் உபாசீத இது ஸ்ருத்தியைவ சர்வசம், உத்கீதம் உபாசீதம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கு, அதனால ஸ்ருத்தியைவ சர்வ சம்பந்த, அதுலயே தெரிஞ்சுருத்து எல்லா சம்பந்தமும் வந்துட்டோம்னு. அதனால இது சர்வசாகா சம்பத்தியந்தே, அனைத்து சாகைகள்லையும் அதுக்கு சம்பந்தம் இருக்குது, ஒரே உத்கீத வித்தியதான், எல்லா சாகைகள்லையும் அதுதான் சொல்லப்பட்டதா இருக்கு, சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சித்தாந்தம் சொல்லிட்டார். இப்ப சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தஸ்து நது அங்க அவபத்தாக உபாசனாக தாசு சாகாசு வியவஸ்திதாக, அந்த அங்கங்களுக்கு ஆசிரியமா அங்காசிரியமா இருக்கக்கூடிய இந்த உத்கீத உபாசனம் எல்லாம் இருக்கே,
அவைகள்னா தாசு சாக்காசு, எந்த சாக்கையில படிக்கப்பட்டிருக்குதோ அதுல வியவஸ்திதாக, அதுலயே நிலையா இருக்கு, அதுல ஒண்டிதான் இருக்கு, மீதி எந்த சாகையும் பண்ணக்கூடாது. இது என்ன கிடையாது, இது என்ன அபிது பிரதிவேதம். பிரதிவேதம் ஒவ்வொரு சாகையிலையும் சர்வசாகாது சம்பத்தியந்தே, எல்லா சாகாக்கானாலும் இதை அனுஷ்டிச்சுதான் ஆகணும். எல்லா சாகைக்கும் அது உண்டு, மனக்கு உண்டிதான்றது கிடையாது. அதுல ஹி பிரதிவேதம் இருக்குது. ஹீனாக்கா ஹேது வாச்சு, எந்த காரணத்தினால தெரியுமா? ஹி 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 ஹேது, ஹீங்கிற சப்தமானது ஹேது வாச்சு, காரணத்தை சொல்றது. ஏன் இத மாதிரி எல்லா சாகையிலையும் அது சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா, எஸ்மாத் உத்கீத ஜாதியத்துவ அவிசேஷன சர்வசம்பந்தம், ஜாதி விசேஷம், அதாவது கோத்ர ஜாதி மனுஷ ஜாதி அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உத்கீத ஜாதி, உத்கீத ஜாதின்றது அந்த ஒரே ஜாதி தான் அது. அதனால அவிசேஷம், விசேஷமே இல்லை, எல்லாம் பொதுவாக தான் இருக்குது. அதனால சம்பந்தம், சர்வசம்பந்தம். தஸ்மாத், அந்த காரணத்தினால இப்படி அங்காபத்தமான உத்கீதாதி உபாசனங்கள் அவைகள் அனைத்துமே அனைத்து சாகைகள்லையும் சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னாக்க அந்த ஜாதி விசேஷம்தான் முக்கியமே தவிர்த்து வியக்தி விசேஷம் முக்கியம் இல்லை, வியக்தி விசேஷம் முக்கியம் இல்லை. நம்மளே பார்க்கிறோம், நேற்று பர்யந்தம் நம்மளோடயே ஒருத்தர் பேசிட்டு இருக்க, இன்னைக்கு அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறார், ஒரு இது பிரசிடென்ட் ஆயிடுறார் அப்படின்றோம், அல்லது ஒரு பெரிய சுவாமியா மாறிடுறாரு அவர். அந்த சமயத்துல நேற்று வரையும் வாடாப்படான்னு பேசியிருப்போம், இன்னைக்கு நம்ம பேச முடியுமோ? அது அங்க வந்து வியக்திய பார்க்கல, வியக்தியை பார்க்கல, அந்த ஜாதி எந்த ஜாத்தியில சேர்றாரு அவர், எதனால சேர்றாரோ அதுதான். யாரு வரான்றது முக்கியம் இல்லை, எந்த நிலையில இருக்கான்றதுதான் முக்கியம். வியக்தியை பார்த்து நம்ம சேவிக்கிறது இல்ல, எந்த நிலைய வரான்னு தான், எந்த நிலையில இருக்கா, எந்த ஸ்திதியில இருக்கா, எந்த ஜாத்தியில சேர்ந்திருக்கா அப்படின்னு தான் பார்த்து நாம வந்து ஆசிரியிக்கிறோம். ஆகையினால அத மாதிரிதான் இங்க அனைத்து இத மாதிரிதான் சேர்றது எல்லாருக்கும் பொது அது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது சூத்திரத்துக்கு உதாரணம் சூத்திரம், ரெண்டாவது சூத்திரம் விரோதம் சொல்றார். மந்திராதிவத்வா அவிரோதா வாசப்தா சாப்தே ச அப்படின்றது என்னது, இன்னும் இதுவும் அப்படின்னு அர்த்தம். இதுவும் வான் இருக்கு, மந்திராதிவத்வா மந்திரம், மந்திரம் முதலானவைகள் மாதிரி அப்படின்னு இருக்கு, வான்றதுனால அவைகளும் கூட, அதனாலையும் கூட அவிரோத விரோதமே கிடையாது. நாங்க சொன்னதில்ல என்னன்னா, எதா மந்திராதீனாம் கர்த்வங்க பூதானாம் ஏகைக சாகா விகிதானாம், மந்திரம் சாமம் இத மாதிரிலாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொரு சாகையில்தான் இருக்கு. எஜுர்வேதத்துல இருக்கிற மந்திரம் எஜுர்வேதம் சேர்ந்தது, சாம வேதத்துல இருக்கிற மந்திரம் சாம வேதத்துல இருக்குது, ரிக்வேதத்துல இருக்கிற சூக்தம் ரிக்வேதத்துல இருக்கு. இப்படி ஒவ்வொன்னுத்துல படிக்கப்பட்டிருந்தா கூட ஏகைக்க சாகா விகிதானாம், ஒவ்வொரு சாகையிலையும் சொல்லப்பட்டது. ஆனால் சர்வசாகாசு கிரதோகோ ஏகத்தேன, தர்ச பூர்ணமாச இஷ்டி யார் பண்றான்னா, பிராமணனோ க்ஷத்ரியனோ வைஷ்யனோ மூணு பேர் பண்ணலாம். அவன் எந்த வேதம்லாம் பார்க்க வேண்டாம், அவன் அத்தியனம் பண்ணுவேன், அத்தியனம் பண்ணிட்டானோ யார் வேணாலும் பண்ணலாம், அத பண்ணிதான் ஆகணும். எல்லாரும் நம்ம அத்தனை பேருமே பண்ண வேண்டியதுதான், என்னவோ கால தேச வர்த்தமானங்கள் எதுவும் நாம அனுஷ்டிக்கிறது இல்லை. வசுதாக எல்லாரும் பண்ணணும், எந்த சாகைன்றது முக்கியம் இல்லை, எந்த ஜாதியும் தான் முக்கியம், பிராமண ஜாதி க்ஷத்ரிய ஜாதி வைஷ்ய ஜாதி, அது தர்சபூர்ண மாச இஷ்டியோ சோமயாகமோ, சோமயாகம் தர்சபூர்ண மாச இஷ்டிலாம் எல்லாரும் பண்ணியே ஆகணும்னு இருக்கு, 40 சம்ஸ்காரங்கள்ல அவைகள் கூட உண்டு அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால கிரதுர்க்கே யாகம்ன்றது சர்வசாகாசு கிரதோகோ ஏகத்தேன, ஒரே யாகம்தான், யாகம் ஒண்ணுதான், ஆனால் அந்தந்த சாகையில படிக்கப்பட்ட மந்திரங்கள் வேற வேறையா இருக்கும். ஏகத்வேன சர்வத்திர சம்பந்தோ நவிருத்தியதே, அந்த மந்திரத்துக்கோ சாமாவுக்கோ ரிக் சூக்தத்துக்கோ எதுக்குமே விரோதமே கிடையாது. எல்லா மந்திரங்களும் எல்லா சாமாக்களும் எல்லாமே
அந்த யாகம்ன்றது ஒண்ணுதான், அதுல சம்பந்தப்பட்டுதான் இருக்கு அது. ஏன்னா அதை நம்ம பார்த்துதான் இருக்கும். அது சந்தியாவந்தனம் பண்ணுன்ட்ட சந்தியாவந்தனம் எதிர்வேதி குண்டிதான் உண்டான்னா, பிராமணனா பிறந்தவனுக்கு, க்ஷத்ரியனா பிறந்தவனுக்கு, வைஷ்யனா பிறந்தவனும் மூணு பேருக்கும் சந்தியாவந்தனம் உண்டு அப்படின்னு சிஷ்ட திரைவர்ணிகளுக்கும் உண்டு அப்படின்னுட்டு சித்தாந்தம் பண்றக்க. மூணு முதல் மூணு வர்ணங்கள் பிராமண க்ஷத்திரிய வைஷ்யார் வா மூணு பேருக்கு அது உண்டு. அது சந்தியாவந்தனம்ன்றது பண்ணிதான் ஆகணும். அது அதெல்லாம் கிடையாது. நான் இந்த சாக்கியம் இது பண்ணப்ப அர்க்கிய பிரதானம் இருக்கு, காயத்ரி ஜபம் இருக்கு, எல்லாருக்கும் ஒண்ணுதான் அது, எல்லாம் பண்ணிதான் ஆகணும் அது. அதனால இந்த எப்படி ஆனால் இது கர்மா ஒண்ணுதானே, சந்தியாவந்தனம்ன்ற கர்மா ஒண்ணு. அதுல அங்கங்க சிலது மாறுபடும், சிலது மாறுபடலாம். ஏன்னா அந்த சுரம் பயதம் வரும், அதெல்லாம் உண்மை. அத மாதிரி இந்த இடத்துலயும் விருத்தியதே தத்வச்ச அவிரோத உத்கீத வித்யை பல சாகைகள்ல படிக்கப்பட்டிருக்கு. அப்படி படிக்கப்பட்டிருந்தாலும் கூட உத்கீத ஜாதி, அந்த ஜாதின்றது ஒரே ஜாதி தான். அதனால எல்லா உத்கீத உத்கீதங்களும் ஒரே வித்யதான். அதுல சின்ன சின்னதா சுரபேதங்கள்லாம் இருக்கும். அது அவருடைய சாகா சம்பந்தமானது, அந்தந்த வேதத்தினுடைய சம்பந்தமானது அது. அதனால அதுக்கு இருக்க விரோதமே இல்லை. அதுக்குதான் இந்த சூத்திரம் மந்திராதிவத்வா விரோதா, மந்திராதிவத்வா அவிரோதா, விரோதமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால பல சாகைகள்ல உத்யதாதி அங்க உபாசனங்கள்லாம் படிக்கப்பட்டிருந்தாலும் அவைகள்லாம் ஒரே உபாசனமாகத்தான் பண்ணணும். உத்யத வித்யா ஒரே ஒரே வித்யதான். அவாவாளுக்கு அந்த சாகர் அதுக்கு இந்த சாகர் இதுக்கெல்லாம் கிடையாது, அப்படிதான் இருக்கணும் அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிச்சு முடித்தது அசம் குரு பரம்பராய.